ஹலோ ஹீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று வரும் தை அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் எவ்வாறு செய்வது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் இந்த முன்னோர் வழிபாட்டின் சிறப்புகள் என்ன என்பது பற்றிய விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதம் மாதம் அமாவாசை வருகிறதுங்க இருந்தாலும் இந்த தை அமாவாசையில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கிறது இந்த தை அமாவாசையை தவற விடாமல் கடைபிடித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிற தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் இருள் ஒளி சேர்க்கும் தை அமாவாசை அப்படின்னு இதனுடைய மகத்துவத்தை சிறப்பித்து சொல்கிறாங்கங்க அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகிமை நிறைந்த தை அமாவாசை தினம் இந்நாளில் தவறாமல் செய்ய வேண்டியது நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லலாங்க கடன் என்பதற்கு கடமை என்ற பொருளும் இருக்கிறது இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கடன் உண்டு இதை கடைப்பிடிக்க நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் எல்லோரும் வாழ்வில் துன்பம் இல்லாத வாழ்க்கையையே விரும்புகின்றோம் ஆனால் வாழ்க்கை அப்படியே அமைவதில்லை சிலருக்கு வாழ்க்கை இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கடவுளை நம்புகின்றவர்கள் நல்வழியில் நடப்பவர்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இன்றி துன்பங்கள் நிகழலாம் அவற்றின் மூலம் எதுவென்று ஆராய்ந்தால் அது பித்ரு தோசமாக நிச்சயம் இருக்குங்க அப்படிப்பட்ட பித்ரு தோசத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாய்ப்பே அமாவாசை தின பித்ரு வழிபாடாகும் அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை அதிக பலன் அதாவது மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண்டில் வழிபாடு செய்து பயன்பெற தகுந்த புண்ணிய காலங்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கமான சித்திரை முதல் நாள் ஆடி மாத பிறப்பு ஐப்பசி மாத பிறப்பு தை மாத பிறப்பு மற்றும் அனைத்து அமாவாசை தினங்களும் புண்ணிய காலங்களாகவே சொல்லப்படுகிறதுங்க அனைத்து அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் என்றபோதும் ஆடி புரட்டாசி தை ஆகிய அமாவாசைகள் மிகவும் முக்கியமானவை ஒருவேளை அனைத்து அமாவாசைகளிலும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் இருந்தால் தவறாமல் இந்த மூன்று அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாட்டை செய்ய வேண்டியது அவசியமாகும் காரணம் இந்த மாதத்தில்தான் பித்ருகளின் வருகையும் புறப்பாடும் நிகழும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நியதி முதலில் தங்களுக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் உள்ளதா அப்படின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீராத தொல்லை காரியங்களில் தடை எந்த காரியம் எடுத்தாலும் அதில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற போது நாம் நம் ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதன் காரணங்களை அறிய முயற்சிப்போம் அப்படி அணுகும் பலருக்கும் ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு இரண்டாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றொன்று பித்ரு வழிபாடு செய்வது ஒரு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேதி இருந்தால் அந்த ஜாதகம் பித்ரு தோஷம் உடைய ஜாதகம் என்கிறார்கள் மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் பித்ருதோஷத்தை குறிக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்கள் ஒன்றில் இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும் இப்படி ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் தீர்வு அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க சரி ஏன் இந்த தை அமாவாசை இவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தை அமாவாசை அன்றுதான் அன்னை அபிராமி தன்னுடைய அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தாளாம் எனவே தை அமாவாசை நாளில் அம்பிகைக்கு வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி கமழும் என்பதும் நம்பிக்கை இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியமாகும் ஆடி அமாவாசை அமாவாசையன்று பித்ருகள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம் இது அதனால்தான் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதி கடைபிடிக்கின்றோம் உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுவார்கள் நம் வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நாம் நல்ல முறையில் போற்றி அனுப்பி வைப்போமோ அப்படி பித்தர்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்ப வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீத்தார் கடன் செய்வது ஒரு சிறப்பு வழிபாடு அல்லங்க அது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமை இதை செய்தால் பலன்கள் பல கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மைதான் நன்றாக வாழுகின்றோம் நமக்கு எதற்கு இவை என்று யாரும் ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியம்தான் அதை நாம் நம் பிள்ளைகளுக்கும் பெற்று பலனடைய அதை தொடர வேண்டும் மரம் வைத்தவன் ஒருவன் பலன் அனுபவிப்பவன் வேறொருவன் என்பது போல பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து சேரும் ஒருவேளை எனக்கு தான் மரம் இருக்கிறதே என்று புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது அதுபோலதாங்க புண்ணிய காரியங்களும் தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருகள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் கடன் என்றால் கடமை என்று பொருள் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானாக அடையும் பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புக்கோள் கொண்டு புரட்டிவிட முடியும் என்பது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பதுவே நம் முன்னோர்களின் நம்பிக்கையாகும் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்களுக்கான வழிபாடு என்பது செலவு பிடிக்கும் வழிபாடு அல்லங்க வசதியானவர்கள் தங்களின் மனதின் விருப்பத்திற்கு ஏற்ப செலவு செய்து அவற்றை நிறைவேற்றலாம் அவ்வாறு இயலாதவர்கள் குறைந்தபட்சம் எளிய சில வழிபாடுகளை கடைபிடித்தால் போதும் அவற்றில் ஒன்றுதான் எல் கொண்டு திருப்தி செய்வது எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில் நிறைவான இந்த சடங்குகளை செய்யலாம் துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் எல் சேர்த்து காகத்திற்கு வைக்கலாம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை அந்த தினத்தில் செய்யலாம் பசியில் இருப்பவர்களுக்கு உணவு தர முடிந்தால் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அது மிகவும் உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லலாம் ராமேஸ்வரம் தில தர்ப்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விலமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம் பூதங்குடி திருக்கண்ணபுரம் என்று தமிழகம் எங்கும் பல்வேறு திருத்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் இங்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்த தை அமாவாசை நாளில் சனி பகவானுக்குரிய தானியமான எல் தர்ப்பணம் முதலியவற்றில் எல் பயன்பாடு கட்டாயம் இருக்க வேண்டுங்க எனவே இன்றைய தினம் தர்ப்பணம் செய்வதோடு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் சனி பகவானின் அருளை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த தை அமாவாசை என்பது சூரியனின் முக்கிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார் அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கின்றார் இதனால் சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதூர்காரகன் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றன சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் செஞ்சரிப்பதால் தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதனை புண்ணிய காலம் என்றே அழைக்கின்றோம் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்த பின்பு வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை அவர்களுடைய படத்திற்கு சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து புத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழ வைகைகளை படைக்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து பசுவிற்கு நீங்கள் தானமாக வழங்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் தெய்வத்தை பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி வாங்குவதும் தான் நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை தெய்வ பூஜை காரியங்களை ஒத்தி வைப்பது நல்லதுங்க அதாவது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னரே தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணமும் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் வீட்டு வாசலில் அன்றைய தினம் கோலம் இடுதலும் கூடாது எனவே பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று வரும் தை அமாவாசை தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்ற முழு தகவல்களை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ